ஹாய் குட்டீஸ், என்ன கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? சன்னியாசி ஒருத்தர் ஒரு கிராமத்துக்கு வந்தார். அந்த கிராமத்தில் இருக்க ஒரு பணக்காரர் வீட்டில் பிச்சை கேட்க போனப்போ அந்த பணக்கார சோமன் சன்னியாசியை பார்த்து, உனக்கு சாப்பாடு வேணும், ஆனால் நீ அதுக்காக ஒரு வேலையும் செய்ய மாட்டே. உன்ன மாதிரி ஆட்களை எனக்கு நல்லா தெரியும், முதல்ல வெளியே போன்னு சொல்லி விரட்டி விட்டார். சன்னியாசியும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அப்புறம் அந்த சன்னியாசி நேராக அந்த கிராமத்திலேயே ரொம்ப ஏழ்மையான ராமன் வீட்டுக்கு போனார். ஓ, உங்களுக்கு சாப்பாடு வேணுமா? வாங்க, உள்ளே வாங்க ஐயா, அப்படின்னு சன்னியாசியை தன்னோட வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார் ராமன். இந்த ஏழை ராமன் தான் பணக்கார சோமனோட சகோதரனாக இருந்தான். ராமன் ஏழையாக இருந்தாலும் ரொம்ப அன்போட தான் வச்சிருந்த கொஞ்ச உணவையும் சன்னியாசிக்கு பரிமாறினான். நல்ல பசியார சாப்பிட்ட சன்னியாசி, நான் சாப்பிட்ட மிக சுவையான உணவு இதுதான், உனக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஏழை ராமனுக்கு ஒரு புல்லாங்குழலை பரிசாக கொடுத்தாரு. நீ இந்த புல்லாங்குழலை உன்னோட வயலில் இருந்து வாசிச்சின்னா பயிர்கள் நல்லா செழிப்பாக விளையும்னு சொன்னார். ராமன் சன்னியாசிக்கு நன்றி சொல்லி அவரை வழி அனுப்பி வச்சான். என்கிட்ட புல்லாங்குழல் இருக்குது, நிலமும் இருக்குது, ஆனால் விதைக்க விதைகள் இல்லையேன்னு நினச்சாரு. அப்புறம் அவரோட அண்ணன் சோமன்கிட்ட உதவி கேட்டு போனார். அண்ணா, எனக்கு ஒரு மூட்டை விதை நெல் தருவீங்களான்னு கேட்டார். அதுக்கு சோமன், சரி நான் தரேன், ஆனால் அதுக்கு பதிலாக உன்னோட அறுவடையில் இருந்து 9/10 நீ எனக்கு தரணும்னு சொன்னார். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன்னு சொல்லிட்டு விதை நெல்லை எடுத்துக்கிட்டு போனார் ராமன். விதைக்க நேரம் வந்தப்போ எல்லா விவசாயிகளும் அவங்கவுங்க வயல்களில் பரபரப்பாக வேலையை தொடங்கினாங்க. நம்ம ராமனும் நிலத்தை உழுது விதைகளை விதைச்சார். அப்புறம் நாளுக்கு நாள் அவர் தன்னோட நிலத்தில் உட்காந்து காலையிலேந்து சாயங்காலம் வரைக்கும் புல்லாங்குழலை வாசித்தார். ஒரு நாள் அந்த வழியாக போன சோமன் தம்பியை பார்த்தாரு. நீ என்ன செய்கிறன்னு கேட்டார். அதுக்கு ராமன், நான் புல்லாங்குழல் வாசிக்கிறேன் அண்ணா, அப்படின்னு சொன்னார். வேற இடமே இல்லாத மாதிரி எதுக்கு இங்கே உட்காந்து வாசிக்கிற? இதனால் உன்னோட பயிர்கள் வேகமாக வளர்ந்துடும்னு நினைக்கிறியா, அப்படின்னு கேட்டார். ஆனால் அண்ணன் சோமன் நினச்ச மாதிரி இல்லாமல் அவர் ஆச்சரியப்படுற மாதிரி கொஞ்ச நாள்லையே ராமனோட நிலத்தில் பயிர்கள் செழிப்பாக வளர்ந்துருக்கிறத பார்த்தாரு. என்ன ஆச்சரியம், உன்னோட பயிர்கள் அதுக்குள்ளேயே அறுவடைக்கு தயாராயிடுச்சா, அப்படின்னு கேட்டார். ஏழை ராமன் தன்னோட மந்திர புல்லாங்குழலை பற்றி அண்ணன் சோமன் கிட்ட சொன்னார். ஏ ராமா, எனக்கு அந்த புல்லாங்குழலை கடனா தரியா, அப்படின்னு கேட்டாரு சோமன். ராமனும் மகிழ்ச்சியோட அண்ணன் சோமனுக்கு புல்லாங்குழலை இரவலா கொடுத்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சில ஆட்கள் தன்னோட வயல்ல இருந்து நெற்கதிரிகளை மாட்டு வண்டியில ஏத்தி கொண்டு போறத பார்த்தாரு. ஏ, என்ன செய்றீங்க? என்னோட நெற்கதிரிகளை எங்க கொண்டு போறீங்கன்னு ரொம்ப பதட்டமா கேட்டாரு. என்ன ராமா, மறந்துட்டியா? நீ உன் அறுவடையில் 9/10 உன்னோட அண்ணனுக்கு கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டு வந்தியே, அதோ உனக்கு சேர வேண்டிய ஒரு பங்கை அங்கே குவிச்சு வச்சிருக்கோம், எடுத்துக்கோ, அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் கிளம்பிட்டாங்க. சரி சரி, நம்மளோட ஒரு பங்கு நெல்லை மறுபடியும் விதைச்சு புல்லாங்குழலோட உதவியால் பயிரை விளைய வச்சுக்கலாம்னு நினச்ச ராமனுக்கு அப்போதான் புல்லாங்குழல் தங்கிட்ட இல்லைங்கிறத உணர்ந்தார். உடனே தன்னோட அண்ணன் சோமன் வீட்டுக்கு போய் புல்லாங்குழலை திருப்பி தர சொல்லி கேட்டார். அண்ணன் சோமனும் புல்லாங்குழலை கொண்டு வந்து ராமன் கையில் கொடுத்துட்டு, இதுக்கு மேலே நெல் வேணும் புல்லாங்குழல் வேணும்னு கேட்டுக்கிட்டு இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னார். இல்லை அண்ணா, இனிமே உங்களுக்கு தொந்தரவு தரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினார் ராமன். ராமன் மறுபடியும் தன்னோட வயலில் விதைகளை விதைச்சு புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க தொடங்கினார். இந்த ஒலி ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, ஒன்றுமே புரியலையேன்னு நினச்சி குழம்பி போன ராமன்
ஒருவேளை தன்னோட அண்ணன் தெரியாம தவறுதலா புல்லாங்குழலை மாத்தி கொடுத்துருக்கலாம்னு நினைச்சு மறுபடியும் அண்ணன் சோமனை பார்க்க கிளம்பினாரு. அப்போ வழியில அண்ணன் சோமன் மந்திர புல்லாங்குழலை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு ராமன். அண்ணா அண்ணா, நீயா? உன்னை நான் திரும்ப வரக்கூடாதுன்னு சொன்னல, ஏன் இங்கே வந்தேன்னு கேட்டாரு சோமன். அண்ணா, நீங்கள் தவறுதலா வேற புல்லாங்குழலை கொடுத்துட்டீங்க, இது என்னோடது இல்லைன்னு சொன்னாரு ராமன். அதுதான் உன்னோடது, முதல்ல இங்கேருந்து போயிடு அப்படின்னு ராமனை கடுமையாக திட்டி அனுப்பிடுவாரு சோமன். இதனால் ராமன் ரொம்ப சோர்வுற்ற தன்னோட அண்ணன் ஏமாத்துறாருன்னு புரிஞ்சுக்குவார். அப்புறம் மறுபடியும் அந்த சன்னியாசியை வழியில் பார்ப்பாரு ராமன். நடந்த எல்லாத்தையும் சன்னியாசி கிட்ட சொல்வார். அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்ட சன்னியாசி, இதோ இந்த மேளத்தை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப நன்றி ஐயா, இது என் பயிர்கள் வளர உதவி செய்யுமான்னு கேட்பாரு ராமன். அதுக்கு உன் புல்லாங்குழல் தான் திரும்ப கிடைக்கணும், நீ ஏன் பஞ்சாயத்தில் போய் உன் அண்ணன் மேலே புகார் சொல்லக்கூடாதுன்னு கேட்பாரு சன்னியாசி. நல்ல யோசனை சொன்னீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நேராக பஞ்சாயத்துக்கு போனாரு ராமன். ராமனோட புகாரை விசாரிக்க ஆலமரத்துக்கு கீழே பஞ்சாயத்து கூடிச்சு. ஆனால் அங்கே யாருமே அவர் சொல்கிறத நம்பலை. சோமன்கிட்ட ஏற்கனவே நிறைய சொத்துக்கள் இருக்கும்போது அவர் இப்படி செய்ய மாட்டாருன்னு எல்லாரும் நம்பினாங்க. சோமனும், என் தம்பிக்கு என்னை பார்த்து பொறாம, அதனால தான் என் மேலே ஒரு தப்பான புகார் கொடுத்துருக்கான்னு சொன்னார். உடனே அங்கிருந்த எல்லாரும், ஆமாம் ஆமாம், பொறாம தான் எல்லா தவறுகளுக்கும் முதன்மையான காரணம்னு சொன்னாங்க. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது ராமா, உனக்கு தானியங்கள் வேணும்னு கேட்டால் நானே உனக்கு கொடுத்துருப்பேனே, ஏன் இப்படி என் மேலே பொய் புகார் கொடுக்கணும்னு சோமன் தம்பி ராமன் கிட்ட கேட்டார். உடனே பஞ்சாயத்து பெரியவங்க ராமனை பார்த்து, தப்பான ஒரு புகாரை கொண்டு வந்ததுக்கு உனக்கு அபராதம் கிடைக்கும் தெரியுமான்னு கேட்டாங்க. இதையெல்லாம் கேட்ட ராமனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அவன் நேர்மையானவன் இல்லை, அவன் பணக்காரனாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாரும் ஒரு பக்கமாக பேசுகிறீங்க, உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த நீதியும் வேணாம் நியாயமும் வேணான்னு சொல்லி சன்னியாசி கொடுத்த மேளத்தை எடுத்து கோவமாக வாசிக்க ஆரம்பிப்பார். பஞ்சாயத்தில் இருந்த எல்லா பெரியவங்களோட கால்களும் தாளத்துக்கு ஏற்ற மாதிரி தானாக ஆட ஆரம்பிச்சுது. அப்புறம் அவங்க உடம்பும் அசைய ஆரம்பிச்சுது. ராமன் கோவமாக மேளத்தை அடிக்க அடிக்க அவங்க எல்லாரும் தானாகவே குதிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட அவலை நிலைய கூட கவனிக்காத ராமன் இன்னும் வேகமாக மேளத்தை அடிக்க ஆரம்பித்தான். அடியின் வேகம் கூட கூட இவங்களோட கால்களின் வேகமும் கூடுச்சு. ஐயோ என் இடுப்பு, என் முதுகு அப்படின்னு கத்த ஆரம்பித்தாங்க. உட்காரணும்னு முயற்சி பண்ணாங்க, ஆனால் அவங்கள அறியாமலே கால்கள் குதிச்சு எழும்புச்சு. ஓ ராமா, தயவு செஞ்சு மேலே அடிக்கிறத நிறுத்து, நான் என் தப்பை ஒத்துக்கிறேன், நான் உன்னோட புல்லாங்குழலையும் திருப்பி கொடுத்துட்றேன், மேளத்தை மட்டும் தயவு செஞ்சு அடிக்காதன்னு சோமன் கத்த ஆரம்பித்தாரு. அப்புறம் ராமன் மேலே அடிக்கிறத நிறுத்தினான். அவனோட புல்லாங்குழலும் அவனுக்கு திரும்ப கிடச்சிது. அதை பயன்படுத்தி புதிய பயிர்களை விளைய வச்சு மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிலக்கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.